நாம எல்லாம் தினந்தோறும் காலையில தூங்கி எழுந்து குளிச்சு நினைச்சு டின்னர் முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் தூக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வேலைக்கோ வியாபாரத்துக்கோ கடைகளுக்கோ கம்பெனிகளுக்கோ போயிட்டு இருப்போம். இதையே ஒரு புழப்பா நாள் கணக்கா வார கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா பண்ணி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு அழுத்து போய் சலிச்சு போய் வாழ்க்கையவே வெறுத்து போய் ஒரு கட்டத்துல இது என்னடா இது இதுதான்டா உலகத்திலேயே கஷ்டமான வேலைன்னு நமக்கு நாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கத்தி சாணம் பிடிக்கிற வேலை செய்யறவர்கள் இருந்து கலெக்டர் வேலை பாக்குறவங்க வரைக்கும் இப்படித்தான் ஃபீல் பண்ணுவாங்க. உலகத்தை உண்மையாலுமே கஷ்டமான வேலைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சேனல்ல இன்னைக்கு தேதியில இது வரைக்கும் போட்டதுலயே நம்பர் ஒன் வீடியோன்னு சொன்னா அது இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ், நான் டிடி ப்ரோ. இந்த பட்டியலில் நம்ம முதலாவதா பார்க்க போறது கண்ணாடியை கழுவி விடுற வேலை. ஏன்டா கண்ணாடியை கழுவி விடுறதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலையான்னு கேட்காதீங்க. நாம ஃபாரின்ல இருக்கிற பாப்பரப்பான பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது இந்த கண்ணாடியை விலை எப்படிதான் தொடப்பாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருப்போமா? பல நூறு மாடி கட்டிடத்துக்கு வெளியே தொங்கிக்கிட்டே அந்த டோட்டல் பில்டிங்கோட கண்ணாடியையும் சோப்பு தண்ணீரால கிளீனா தொடச்சு விடுறது தான் இந்த வேலை. அவங்க உடம்புல கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அது கயிறு இல்ல, அதுதான் அவங்களோட உயிர். இந்த வேலைகள்ல உயிரிழப்புகள் சர்வசாதாரணம். ஆனாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காம இவங்க உயிரை பத்தி கவலைப்படாம இந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் நாலாவது மாடி கைப்பிடி சவுத்துக்கு பக்கத்துல நின்று கீழே எட்டி பார்த்தாலே நம்ம டிக்கியெல்லாம் கூச ஆரம்பிச்சிடும். வீடியோவில் பாக்குறதுக்கே இந்த உயரம் நமக்கு கதிகலங்க வைக்குதுன்னா அந்த ஸ்பாட்ல நின்று வேலை செய்யற அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பாரா ஜம்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பாரா சூட் செக்கிங் பண்ற வேலை. எந்த ஒரு பொருளையுமே உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதை நல்லா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுவாங்க. அது மட்ட ஊர்வால இருந்து டெஸ்லா கார் வரைக்கும் இதுதான் விதி. இந்த பாரா சூட் ஜம்ப் ட்ரெஸ் தயாரிச்சுட்டு இது எப்படி நல்லா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணி பாக்குறது தான் இவங்களோட வேலை. இவங்க அணிஞ்சு பறந்துட்டு இருக்கிற இந்த பாரா ஜம்ப் சூட் தயாரிப்புல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா பாரா சூட்டோட அப்படியே பரலோகம் போக வேண்டியதுதான். இந்த பாரா ஜம்ப் சூட்டை மாட்டிக்கிட்டு இவங்க வானத்துல பறக்கும் போது இவங்களோட கால் பகுதியையும் கைப்பகுதியையும் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல உயர்த்துறதும் தாழ்த்துறதும் மூலமா தான் இவங்க பறக்கிற திசைய தீர்மானிச்சு ரொம்ப வேகமா பறந்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஏதோ ஹாலிவுட் படத்துல ஸ்பைடர்மேன் பறந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது பாத்தீங்களா. இப்படி இவங்க பறந்துட்டு இருக்கும் போது பழக்க தோஷத்துல மூக்க நோண்டவோ தலைய சொய்யவோ கைய அவங்க பயன்படுத்தினா போற வேகத்துல திசை மாறி நேரா போய் பயங்கரமான பாறைகள்லயோ பனிப்பிரதேசங்கள்லயோ மோதி சாக வேண்டியதுதான். இப்படி பறந்து போயிட்டு இருக்கிற வழியில பயங்கரமான மேக கூட்டங்களோ பனிப்பொழிவோ இருந்துச்சுன்னா போற திசையே தெரியாது. நாமெல்லாம் சிக்னல்ல ஸ்லோவா போற டவுன் பஸ்ல இருந்து குதிச்சாலே தார் ரோட்ல போய் தாறுமாறா விழுந்து கிடப்போம். இந்த பாராசூட் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு மலையிலிருந்து குதிச்சா எங்க போய் விழுந்து கிடப்போம்னு எமனுக்கே தெரியாது. அடுத்ததா நம்ம பார்க்க போற வேலை கடலுக்கடியில போய் வெல்டிங் பண்றது. என்னது கடலுக்கடியில வெல்டிங் வைப்பாங்களா? தண்ணியில எப்படிப்பா வெல்டிங் வைப்பாங்கன்னு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. நாமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு கேட்ல வெல்டிங் வைக்கிறத தான் பார்த்துருப்போம். இங்க பாத்தீங்களா கடலுக்கடியில போய் வெல்டிங் வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடு விட்டு நாடு கடலுக்கு அடியில பிரம்மாண்டமான பைப்புகள் வழியா பெட்ரோல், கேஸ், ரசாயன பொருட்கள், இன்டர்நெட் கேபிள், மின்சார உயர்கள்னு நிறைய பொருட்கள் கடலுக்கு அடியில மிகப்பெரிய பைப்புகள் வழியா சப்ளை ஆயிட்டு இருக்கு. இப்படி போற பைப்புகள்ல ஏதாவது லீக்கேஜ் ஏற்பட்டாலோ அங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலோ கடலுக்கு அடியில போய் சரி பண்ணிட்டு வர்றதுதான் இந்த வேலை. இப்படி போகும்போது கவச உடைகளை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரை எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த கும் இருட்டான பகுதியில போய் அங்க என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணிட்டு வரணும். கடலுக்கடியில போய் நின்றுட்டெல்லாம் வேலை செய்ய முடியாது, மீன் மாதிரி நீந்திக்கிட்டே தான் வேலை செய்யணும். தண்ணிக்குள்ள ஈஸியா கையக்கால நம்மளால அசைக்க முடியாது. அவரு பாருங்க டூல்ஸ் வச்சு எப்படி அழகா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம மாட்டி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் பாதுகாப்பு சிலிண்டர் ட்ரெஸ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். அந்த வெல்டிங் டூல் கிட்டும் வச்சிருக்கணும், ரொம்ப இருட்டா இருக்கும்,
கடலுக்கு அடியில தண்ணீரோட அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம சமாளிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கடலுக்கு அடியில மிகப்பெரிய சுறா மீன்களோ ராட்சத உயிரினங்களோ வந்து யாருடா இவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வெல்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி ஏதோ பபுள் கம் செவச்சு துப்புற மாதிரி மென்னு துப்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இத்தனை சவாலான விஷயங்களையும் கடந்துதான் இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற வேலை உண்மையாலுமே டேஞ்சரான வேலை தான். நாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மின்சார கோபுரங்களை பார்த்தாலே அத்து நம்ம தலைமையில விழுந்துருமோன்னு 10 அடி தூரமா தான் நடந்து போவோம். கரண்ட் கம்பத்துக்கு மேல இப்படி காக்கா கூட்டமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே நமக்கே ஒரு பதட்டமா இருக்கும் தானே. காக்கா கூட்டம் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்து வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார்பட்ட பரம்பரை படத்துல ஆர்யா சைக்கிள்ல உட்காந்து ரங்கன் வாத்தியார் டபுள்ஸ் போற மாதிரி ஹெலிகாப்டரோட ஸ்டாண்ட்ல உட்காந்து போயிட்டு இருக்காரு. இவர் எங்க போயிட்டு இருக்காரு தெரியுமா? ஹை வோல்டேஜ் கேபிள் மேல உட்காந்து வேலை செய்யறதுக்கு தான் இவர் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கே அதிர்ச்சியாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. ஹெலிகாப்டரோட ரெக்கைகள் மின்சார ஒயர் மேல உரசனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சின்ன தப்பு ஏற்பட்டு மின்சாரம் உடம்புல பாஞ்சா அவ்வளவுதான், உடம்பு அங்கேயே சாம்பலா காத்துல பறந்துடும். இவ்வளவு டேஞ்சரான வேலையை எவ்வளவு சிரிச்ச முகத்தோட செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அவர் அந்த வேலையில எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்கிறாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. ஏதோ பனிப்பிரதேசத்துல போலார் கரடி போற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த காட்சியை இவ்வளவு க்ளோஸ்அப்ல பார்க்காம நம்ம நிலப்பகுதியிலிருந்து பார்த்தா ஏதோ சின்ன வெள்ள அணில் ஒண்ணு கரண்ட் ஒயர்ல போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். அடுத்து நாம பார்க்க போற கஷ்டமான வேலை காற்றாலை மின்சாரங்களை தயாரிக்கிற ராட்சத ஃபேன்கள்ல ரிப்பேர் பண்ற வேலை. நம்ம வீட்டு ஹால்ல மாட்டி இருக்கிற ஃபேனோட ரெக்கைகளை தொடச்சே பல வருஷம் ஆயிருக்கும். ஒரு ஸ்டூல் போட்டு மேல ஏறி நின்னு துடைக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான். இவங்க பாருங்க, பல 100 அடி உயரத்துல இருக்கிற அந்த ராட்சத ஃபேன்ல தொங்கிக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த விதமான பிரிமாணமும் இல்லாம உடம்புல கட்டி இருக்கிற அந்த சேஃப்டி பெல்ட் மட்டுமே நம்பி இந்த வேலையில செஞ்சிட்டு இருக்காங்க. அதையும் மீறி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா உயிருக்கே ஆபத்து தான். அந்த ஃபேனோட ரெக்கைகள் ஸ்டில்லா நிக்காம அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கு. அதையும் சமாளிச்சு தைரியமா நின்னு அங்க வேலை செய்யறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபேன் எல்லாம் நாம ஏதோ நெடுஞ்சாலை பயணத்துல தொலை தூரத்துல பாத்திருப்போம். அது பக்கத்துல கொஞ்சம் வரும்போது ஐயோ அந்த ரெக்கைகள் அத்து நம்ம மேல விழுந்துடுமோன்னு நமக்கே ஒரு வித அச்சமா இருக்கும். ஆனா இவங்க பார்த்தா அதுக்கு மேலேயே ஏறி உட்காந்து எவ்வளவு ஜம்முன்னு வேலை செய்யறாங்க பாருங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற கஷ்டமான வேலை, பல 100 அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்க கூடிய தொலைக்காட்சி கோபுரத்துக்கு மேல ஏறி நின்று வேலை செய்யறது. பொறுமையா படிப்படியா இதுக்கு மேல கவனமா ஏறி உச்சிக்கு போறதுக்கே 6 நாள் ஆயிடும். மேல போக போக காற்றோட வீச்சு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த காத்தே நம்ம உடம்ப பதம்பாக்கும், தலையே சும்மா கிருகிருன்னு வரும். அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு மேல போய் தான் இவங்க இந்த வேலையை செய்யணும். இந்த கோபுரத்தோட பாதியில நின்னு பார்த்தாலே பாதி அமெரிக்காவே தெரியும் போல இருக்குது. அங்க மேல ஏறி நின்னு தலைவன் என்னென்ன வித்த காட்டுறான் பாருங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ ஒரு மூங்கில் கம்பு மேல ஒரு எறும்பு ஊறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. இந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கக்கூடிய லைட்டை மாத்துறதுக்கு தான் தலைவன் போயிட்டு இருக்கான். இந்த கோபுரம் பயங்கரமான உயரத்துல இருக்கிறதுனால இரவு நேரங்கள்ல இதுக்கு மேல ஒரு அடையாள விளக்கு எரியலன்னா ஏதாவது விமானங்கள் வந்து இதுக்கு மேல மோதி மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுரும். அந்த மாதிரியான அசம்பாவிதங்களை தவிர்க்கிறதுக்கு தான் இதோட உச்சியில ஒரு எச்சரிக்கை சின்னமா சிகப்பு விளக்கு பொருத்தி இருக்கிறாங்க. இது ஏதாவது ஃபியூஸ் போயிடுச்சுன்னா இதுக்கு மேல ஏறி கண்டிப்பா உடனே மாத்தி ஆகணும், இல்லனாக்கா மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படும். இப்ப நீங்க பாக்குற இந்த காட்சியில அவரோட 2 கால்களுக்கு கீழே தான் அந்த ஊரே இருக்குது.
அடுத்ததா நம்ம பார்க்க போற கஷ்டமான வேலை பாலத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. எனது பாலத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது கஷ்டமான வேலையான்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஊர்ல தான் பாக்குற பக்கமெல்லாம் பாலம் கட்டி வச்சு அதுக்கு பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதையே நம்ம ஆணு வாயை பிறந்து பாக்குறோம். வெளிநாடுகள்ல காட்டாறுகளுக்கு மேலையும் கடல் கைகளுக்கு மேலையும் பிரம்மாண்டமான உயரத்துல மிகப்பெரிய பாலங்களை கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் வெயில் மழை பனி உப்பு காத்துன்னு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை சரியா பராமரிக்காட்டி பாலம் உடஞ்சு கீழே போயிடும். பாலத்துக்கு மேல போயிட்டு இருந்தவங்க எல்லாம் மேல போயிடுவாங்க. அதனால அந்த உயரமான பாலத்துக்கு மேல ஏறி அதை பெயிண்ட் அடிச்சு கரெக்டா பராமரிச்சு வைக்கணும். இதுவும் உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான வேலைகள்ல ஒண்ணுதான். யாருங்க இவரு கண்ணாடி பாலத்துக்கு மேல நின்னு அவர் நிக்கிற பாலத்தையே பெரிய சுத்திகளால அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? ஹலோ, அவர் அவரோட டியூட்டியை பார்த்துட்டு இருக்காருங்க. வெளிநாடுகள்ல மலைகளுக்கு நடுவுல மிகப்பெரிய கண்ணாடி பாலங்களை கட்டுறதுதான் இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதுல காலால நடந்தும் போகலாம், காரே ஓட்டிக்கிட்டும் போகலாம். அதை கட்டும் போது கொஞ்சமா டெக்னிக்கல் மிஸ்டேக் ஏற்பட்டா இப்ப நீங்க பாக்குற இந்த காட்சியில இவரோட நிலைமை தான் அதுல போற எல்லாத்துக்குமே ஏற்படும். இப்படி கண்ணாடி பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி பாலம் எத்தனை கிலோ வெயிட்ட தாங்கும்னு அடிச்சு நொறுக்கி செக் பண்ணி பாக்குறது தான் இவரோட வேலை. ஒருவேளை இவர் இப்படி சுத்து இல்லாத அடிச்சு நொறுக்கி செக் பண்ணும் போது உடஞ்சு செதறிச்சுன்னா இவரோட நிலைமை என்னாகும்னு நீங்களே யோசிங்க. இந்த பாலத்துக்கு மேல நடந்து போறதே நமக்கு காலெல்லாம் கிடுகிடுன்னு வரும். கையில ஒரு சுத்தியிலையும் குடித்து அடிச்சு நொறுக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுவும் ஒரு வேலை. இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு இந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவுல கட்டப்பட்ட இந்த ரம்மியமான பாலத்துல நடந்து போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது நடுக்கடல்ல மீன் பிடிக்கிற வேலை. நாமெல்லாம் ஊட்டி ஏரியில படகு சவாரி போகும்போது பாதி தூரத்துக்கு மேல லைட்டா மழை வந்தாலே பீதியாயி பேதிக்கு போயிடுவோம். நடுக்கடல்ல மீன் பிடிக்கும் போது எதிர்பாராம வர்ற புயல் மலை கடல் கொந்தளிப்புன்னு அந்த நேரமே ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதையெல்லாம் சமாளிச்சுட்டு தான் இவங்க மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வந்து சேர்றாங்க. நாமெல்லாம் வஞ்சிர மீனையும் வாவல் மீனையும் வறுத்து சாப்பிடும் போது இவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருப்போமா? கடல்ல இறங்கினதுல இருந்து திரும்ப கரை வந்து சேர்ற வரைக்கும் உசுருக்கும் முதலுக்கும் கேரண்டி இல்லாத வேலை இது. நம்ம தமிழக மீனவர்கள் கடல்ல படுற கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமா? இயற்கை ஒருபுறம் சோதிச்சா இலங்கை ஒருபுறம் சோதிக்குதுன்னா பாருங்களேன். இவ்வளவு நேரமா நீங்க பாத்துட்டு இருந்த கஷ்டமான வேலைகளை எல்லாமே இந்த வீடியோல தான் பாத்திருப்பீங்க. இனி பார்க்க போற கஷ்டமான வேலைகளை எல்லாம் அன்றாட உங்க வீட்டுக்கு முன்னாடியே பாத்திருப்பீங்க. வழியில கொஞ்சம் சளி கொட்டி கிடந்தாலே முகத்தை சுழிச்சிட்டு போற நாம ஊர் சுத்தமா இருக்கணும்னு அவங்க முழு உடம்பையும் சாக்கடையில நுழைச்சிட்டு வேலை செய்யற இவங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறோம்? கேள்விக்குறி தானே. ரெண்டு நாள் அரசாங்க விடுமுறை விட்டு தெருவுல குப்பை எடுக்க லாரி வரலன்னா ஊரே குப்பையாயிடுது. ஒரு மாசத்துக்கு இவங்க தங்களோட வேலைகளை நிறுத்தினா நாடு என்னாகும்னு நீங்களே யோசிங்க. சந்திரனுக்கு ராக்கெட்டை விட்டோம்னு பெருமைப்படுற நாம சாக்கடைக்குள்ள மனுஷனை இறக்குறோமேனு என்னைக்காச்சு கவலைப்பட்டிருக்கோமா? இனியாவது இந்த நிலை மாறணும். நாமெல்லாம் நெடுஞ்சாலைகள்ல காரு பைக்கு பஸ்ன்னு சரு சருன்னு வலுக்கிக்கிட்டு போறதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட கடினமான உழைப்பு இருக்கும்னு கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். சாலை பணியாளர்கள் தாறு ஜல்லியோட சேர்ந்து அவங்களோட வியர்வையையும் சிந்தித்தான் நமக்கு சாலைகளை அமைச்சு தர்றாங்கிறதையும் இந்த தருணத்துல மறந்துடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்துல வர பெல் பட்டன் அதுக்கப்புறமா வர்ற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணத்தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.